ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் ரொம்பவே முக்கியமான இன்ஃபர்மேஷன். யார் யாரெல்லாம் தரிசனம் போறீங்களோ, யார் யாரெல்லாம் தரிசன டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாருமே இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய பதிவுகளை இதை பத்தி ஷேர் பண்ணியிருக்கோம். அஃபீஷியலா வந்து டிடிடி கொடுத்துருக்கக்கூடிய செய்திகளையுமே நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ 40 இணையதளங்கள் மீது நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க. எதனால நடவடிக்கை எடுத்திருக்காங்க, பக்தர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்மளோட சேனல்லே ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நாங்க 300 ரூபா தரிசன டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 2000 இந்த மாதிரி எல்லாம் அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. ஆனா அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறமா அந்த வெப்சைட்ல எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, டிக்கெட் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால அஃபீஷியல் இந்தந்த வெப்சைட் தான் அஃபீஷியலான வெப்சைட், இதை தவிர வேற எந்த வெப்சைட்லயுமே நீங்க போய் டிக்கெட் வந்து புக் பண்ணாதீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனே நம்ம தொடர்ச்சியா வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஃபேக்கான வெப்சைட்ஸ் ஒரு 40 வெப்சைட்டுக்கு மேல அவங்க வந்து நடவடிக்கைகள் வந்து எடுத்திருக்காங்க. இதை பத்தின ஒரு செய்தியை தான் பார்க்க போறோம். ஸோ இந்த செய்தி நமக்கு இந்த வெப்சைட், அதாவது இது வந்து அஃபீஷியலான ஒரு வெப்சைட் தாங்க. இந்த வெப்சைட்ல திருப்பதி தேவஸ்தானம் பத்தின நிறைய தகவல்கள் அவங்க தொடர்ச்சியா வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதுல சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயத்த தான் நம்ம பார்க்க போறோம். 40 இணையதளங்கள் மீது நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்தியில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதும், மே மாசம் ஜூன் மாசம் தரிசனம் வரக்கூடிய பக்தர்களுக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷனை இதுல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி டீட்டெயிலா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். திருமலை தேவஸ்தானத்துக்கு வரக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை திரும்பவும் ஓரளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர் விடுமுறை மற்றும் மாணவர்களுக்கான தேர்வு முடிந்ததால் திருமலையில் பக்தர்களுக்கு கூட்டம் நேற்று, அதாவது கடந்த வாரத்தை விட இந்த வாரம் ஓரளவுக்கு மீடியமா தாங்க இருக்கு. அந்த அளவுக்கு லாஸ்ட் வீக் அளவுக்கு இந்த வாரம் ஹெவி க்ரௌட் இல்லை, பட் இருந்தாலுமே க்ரௌடு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து வைகுண்ட வரிசை வளாகங்களிலும் நெரிசல்கள் வந்து ஏற்படுகிறது. டோக்கன் இல்லாத பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய 24 முதல் 32 மணி நேரம் ஆகிறது. வெள்ளிக்கிழமை 66,310 பக்தர்கள் ஸ்ரீவாரி தரிசனம் செய்தனர். அவர்களில் 31,980 பேர் முடி காணிக்கை வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் இந்த நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. திருப்பதி திருமலை தேவஸ்தான அதிகாரிகள் நடத்திய விசாரணையில குண்டி வருமானம் வந்து 3.16 கோடியா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மே மாதத்துல பக்தர்களோட கூட்டம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி முன்கூட்டியே ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவாரி தரிசனத்துக்காக வரக்கூடிய பக்தர்களுக்கு அலிப்பிரியிலிருந்து பாத யாத்திரையா திருமலைக்கு வரும் பக்தர்களுக்கு பூதேவி வளாகத்துல டெய்லியும் திவ்ய தரிசன டோக்கன் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அதிகாலை 3 மணில இருந்து உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து வெளியிடுறாங்க. ஸோ காலையில 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது 8,000 டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததா பக்தர்கள் எப்படி வெயிட் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து எக்ஸ்ட்ராவா 4,000 டிக்கெட்ஸ் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 10,000 டிக்கெட்ஸ் தான் அன்னைக்கு சேம் டே டிக்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நாளுக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டுமே கொடுக்குறாங்க. ஸோ அதனாலதான் வந்து இந்த மாதிரி கவுண்டிங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஸ்ரீவாரி பக்தர்களை ஏமாற்றும் இணையதளங்கள் மீது டிடிடி அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்றதும், அவர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் வந்து அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ டிடிடி அளித்த புகாரின் பேரில் போலீஸாரும் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்தந்த இணையதளங்களுக்கு நோட்டீஸ் வந்து அனுப்பப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. சுவாமி தரிசன டிக்கெட், தங்குமறை ஒதுக்கீடு, டிடிடியில் வேலைவாய்ப்பு உருவாக்கம் போன்ற மோசடிகளில் இணையதளங்கள் வந்து ஈடுபட்டிருப்பதா வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. 300 ரூபா போலி டிக்கெட்டுகள் வழங்குதல், பக்தர்களிடமிருந்து அதிக அளவில் பணம் வசூலிப்பது, தங்குமறைகள் ஒதுக்கிடுவதற்காக கூடுதல் கட்டணம் வசூலிப்பது போன்ற மோசடி செயல்கள்ல அந்த இணையதளங்கள் ஈடுபட்டு வருவதாகவும் டிடிடியோட ஐடி துறை வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தரிசனம் வரக்கூடிய பக்தர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீவாரி தரிசன டிக்கெட்டை நீங்க தங்குமறைகள் மற்றும் ஹி ஹுண்டி நம்ம ஆன்லைன்லயே வந்து உண்டியல் காணிக்கை வந்து செலுத்த முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தேவஸ்தானத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளத்துல மட்டுமே நீங்க வந்து செக் பண்ணிட்டு அதுல மட்டுமே நீங்க பே பண்ணுங்க. போலி இணையதளங்களுக்கு நீங்க பலியாக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போலி இணையதளங்கள்ல உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து கிடைக்குது அப்படின் போது அந்த விஷயங்களை நம்பி உங்களோட மணியை நீங்க வந்து பே பண்ணாதீங்க. அஃபீஷியல் வெப்சைட்ல மட்டுமே நீங்க வரக்கூடிய டிக்கெட் புக்கிங் ஆகட்டும், உண்டி ஆகட்டும், வேற எந்த விஷயமா இருந்தாலும் அதுல யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இது போல 40 போலி இணையதளங்கள் மீது அடையாளம் காணப்பட்டு அவளுக்கு மீது வந்து வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தோம். நீங்க இந்த மாதிரி ஆன்லைன்ல சர்ச் பண்ணும்போது டிடிடியோட அஃபீஷியல் வெப்சைட் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு இது வந்து மெயினான வெப்சைட், இதுலயே உங்களுக்கு ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா நீங்க வந்து கூகுளில் போயிட்டு டிடிடி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்டே ஆந்திர பிரதேஷ் திருப்பதி பாலாஜி .ap.gov.in அப்படின்றது அவங்களோட புக்கிங் போர்ட்டலுக்கான அஃபீஷியல் வெப்சைட்.
கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா www.tirumala.org அப்படின்றதும் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் தான். இதுல வந்து ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே நீங்க சர்ச் பண்ணிட்டு போகும்போது இந்த மாதிரி ஆப்ஸோ இல்லைன்னா வேற ஏதாவது அன்னோன் வெப்சைட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்க எதுவுமே வந்து யூஸ் பண்ணாங்க டிக்கெட் வந்து புக் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் இருக்க இந்த வெப்சைட்டை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்ப வெப்சைட்ஸ் வந்து ஆப் மாதிரியே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஆகட்டும், அதே மாதிரி அக்கமடேஷன் ஆகட்டும், வேற எந்த டிக்கெட் இருந்தாலும் இதுலயே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஃபேக் வெப்சைட்ஸ்லயும் நீங்க ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்களே தவிர அதுல எந்த நீங்க வந்து பேமெண்ட்டும் பண்றதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஒன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி அதை ரீஃபண்ட் வாங்குறது ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப சிரமமான விஷயங்கள். இதை தவிர நமக்கு அஃபீஷியலா டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடியது ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் டிக்கெட் கூட தர்ஷன் டிக்கெட் வருது, அதுவும் அஃபீஷியல் வெப்சைட்ல போய் தான் நம்ம வந்து புக் பண்ணணும். அது இல்லாம தெலுங்கானா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அவங்களும் வந்து அவங்களோட பஸ் டிக்கெட் கூட தர்ஷன் டிக்கெட்டும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு தமிழ்நாடு டூரிசம், ஸோ இதெல்லாம் வந்து டூரிஸ்ட் பஸ்ல நம்ம போறது. அதே மாதிரி ஏபிஎஸ்ஆர்டிசியோட டூரிசம் தனியா இருக்கு, ஐஆர்சிடிசி ட்ரெயின் டிக்கெட் கூட தர்ஷன் பேக்கேஜஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதெல்லாமே அந்தந்த அஃபீஷியல் வெப்சைட்ல பண்றது மட்டும்தான் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆன ஒரு விஷயமா இருக்கும். இதுல எதுலையுமே உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா டைரக்டா போயிட்டு திவ்ய தரிசன டோக்கனோ எஸ்எஸ்டி டோக்கனோ வாங்கிட்டு நீங்க தரிசனம் பார்க்கலாம். அதுவுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா டைரக்டா போயிட்டு நம்ம கியூல ஜாயின் பண்ணி டைரக்ட் தர்ஷன்ல வந்து போயிடலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.